சரிகமா கார்வா மினி தமிழ் அழாதீங்க ஆண்டி சந்திரா கண்டிப்பா படிச்சிருவா சந்திராவை எப்படியாச்சும் காப்பாத்திடலாம் தோ நாங்களே உங்க கூடவே இருப்போம் சந்திராவை சுட்டதுக்கு பதிலா வசுந்தரா என்ன சுட்டிருக்கலாம் நானும் தானே சந்திரா கூட சேர்ந்து சுத்தினேன் என் சந்திராவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அந்த வசுந்தரா சாவு என் கையால தான் நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் என் சந்திரா எனக்கு உயிரை சபரி என்னோட உயிர் எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் யாருக்காகவும் நான் யாரையும் விட்டு வைக்கவே மாட்டேன் வசுந்தரவையும் லேகாவையும் கொன்னிட்டு தான் நான் மறுவேளை பாப்பேன் சஞ்சய் ஆத்திரப்படாதீங்க நாங்களும் வசுந்தரம் மேல கோவத்தோட தான் இருக்கோம் ஆனா இப்ப கோவப்பட்டு என்ன புண்ணியம் என் சந்திரன் எனக்கு வேணும் என்னோட உயிர் எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா சந்திரா இல்லாம நான் உயிர் வாழ முடியாது எனக்கு என் சந்திரா வேணும் சஞ்சய் தைரியமா இருங்க நீங்க சந்திரா மேல எவ்வளவு அனுபவிச்சிருக்கீங்கன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா அவளுக்கு ஒண்ணும் ஆகாது நீங்க நீங்க தைரியமா இருங்க அக்கா அழாதக்கா சந்திரா நம்மளை விட்டு போக மாட்டா சின்ன வயசுல இருந்தே உன்னைக்கான்னு கூப்பிட்டே வளர்ந்துட்டேன். இப்ப நீ வசுந்தரா அக்கான்னாலும் என்னால உறவு முறையை மாத்த முடியாது. நீ எனக்கு என்னைக்குமே அக்கா தான். அக்கா என் மேல நீ அளவு கடந்து பாசம் வச்சிருந்த. நான் சந்தோஷமா வாழணும்னு வசுந்தரா உனக்கு செஞ்ச கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டேன். உன் தியாகத்துக்கு முன்னாடி வசுந்தரா எல்லாம் கால் தூசிக்கா. சொத்துக்காக பேய் அலைஞ்சுகிட்டு இருக்கா. ஒரு தடவை சந்திராவை கொல்ல பார்த்ததா சொல்லி சந்திரா போலீஸ்ல புகார் கொடுத்தப்ப கூட நான் அதை நம்பல. சந்திரா மேலதான் கோவப்பட்டேன். இப்ப நம்புறேன்க்கா, இப்ப நம்புறேன். இப்படி ஒரு ஜென்மத்தை கூட இத்தனை வருஷமா வாழ்ந்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கே கேவலமா இருக்குக்கா. மனுஷ ஜென்மமாவ ராட்சசி. ஆமா, இங்க சஞ்சய்ங்கிறது யாரு? நந்தா. ஆமா, சம்பவம் நடந்த இடத்துல யார் யார் இருந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? நாங்க எல்லாரும் இருந்தோங்க. இது எப்ப நடந்துச்சு? இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு தாங்க. ஓ, ஐ சி. பேஷண்ட் கான்சியஸ்ல இருக்காங்களா? இல்லைங்க. சரி, ஓகே. என்ன நடந்துச்சுன்னு விவரமா சொல்லுங்க. மீனா, நான் சொல்றேன். கான்ஸ்டபிள், எழுதிட்டீங்களா? சார், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நாங்க கூப்பிடும் போது நீங்க ஸ்டேஷனுக்கு வர வேண்டியது இருக்கும். இந்தாங்க மிஸ்டர் அசோக். இப்ப உங்க ஒய்ஃப் வசுந்தரா எங்க இருக்காங்க? வீட்டுலதான் இருக்கா. ஓகே கான்ஸ்டபிள் மேடம், கிளம்பலாம். ஓகே மேடம், வாங்க. சந்திரா மேல சந்தேகப்பட்டு நானும் கடைசியில தப்பு பண்ணிட்டேனே. இத்தனை வருஷம் இப்படி ஒருத்தி கூடவா வாழ்ந்த? நான் கட்டினதும் சரியில்லை, பெத்ததும் சரியில்லை. வசுந்தரா,
இப்படி ஒரு கேவலமான நிலைமையை உருவாக்கிட்டாளே. மேடம், இங்க வசந்தராங்கிறது யாரு? அது நான் வசந்தரா. நீங்க சந்திராவை துப்பாக்கியால சுட்டதால அவங்க இப்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். எந்த பிரச்சனையும் பண்ணாம எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா மரியாதையா கூட்டிட்டு போவோம், இல்லன்னா அடிச்சு கூட்டிட்டு போக வேண்டியிருக்கும். துப்பாக்கி எங்க? இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் பொறுமையா இருங்க. எங்க லாயர் இருக்காரு, நாங்க பேசிக்கிறோம். என் மாம் எங்கேயும் ஓடி போக மாட்டாங்க, கோர்ட்ல வந்து அவங்களே சரண்டர் ஆவாங்க. உங்க விசாரணை எல்லாம் அங்க வச்சுக்கோங்க. என்ன சட்டம் பேசுறீங்களா? ஒரு மரியாதைக்கு தான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். வீடு புகுந்து ஒருத்திய துப்பாக்கியால சுட்டு அவ உயிருக்கு போராடிட்டு இருக்கா, நீ என்னமோ வக்கீலுங்கிற கோர்ட்டுங்கிற என்ன? எனக்கே சட்டம் சொல்லி தரியா? அடிச்சு இழுத்துட்டு போயிடுவேன். ஒழுங்கு மரியாதையா? வா இங்க பாருங்க. என் மாமா அரெஸ்ட் பண்ண விட மாட்டேன், நான் விட மாட்டேன். நீ போகாத மாம். லேகா நீ பேசாத, இதெல்லாம் வரும்னு தெரிஞ்சுதானே நான் பண்ண போலாம். துப்பாக்கிங்க, ஒரு நிமிஷம் வாங்க. சொல்றது கேளு. வேண்டாம் மாம், நம்ம நேரா கோர்ட்டுக்கு போய்க்கலாம் சரியா? நான் சொல்றது கேளு மாம். லேகா நீ பதட்டப்படாத, இதெல்லாம் நான் பாத்துக்கறேன், நீ பத்திரமா இரு. கான்ஸ்டபிள் சொல்லுங்க மேடம்.